மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. பாஜகவுக்கு மாற்றாக தேசிய அளவில் INDIA கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டணியில் காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, ஐக்கிய ஜனதா தளம், உத்தவ் பிரிவு சிவசேனா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஆம் ஆத்மி கட்சி உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. டெல்லி, பஞ்சாப் மாநிலங்களை ஆளும் ஆம் ஆத்மி கட்சி இந்த மாநிலங்களில் வலுவான வாக்கு வங்கியை பெற்றுள்ளது. எனவே வரும் மக்களவைத் தேர்தலில் பஞ்சாபில் உள்ள மொத்த மக்களவைத் தொகுதிகளான 13 தொகுதிகளையும் ஆம் ஆத்மி கேட்டுள்ளதாக தெரிகிறது. இதனால் INDIA கூட்டணியில் விரிசல் விழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பஞ்சாபின் பத்திண்டா பகுதியில் திங்கள் அன்று நடைபெற்ற ஆம் ஆத்மி பேரணியில் டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளருமான கெஜ்ரிவால் பேசுகையில், பஞ்சாப் மாநில வளர்ச்சிக்காக பாஜக, அகாலி தளம், காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் எதையும் செய்யவில்லை. அகாலி தளம், காங்கிரஸ், பாஜக, அகாலி தளம் அரசுகள் மாநிலத்தில் அதிகாரத்தில் இருந்தபோது எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களையும் அந்த அரசுகள் முன்னெடுக்கவில்லை. ஒரே நேரத்தில் 1,125 கோடி ரூபாய் நிதியை குறிப்பிட்ட துறைக்கு அந்த அரசுகள் ஒதுக்கியதில்லை. நாங்கள் தான் இதை செய்துள்ளோம். பஞ்சாபில் உள்ள எதிர்கட்சிகள் மத்திய அரசுடன் கைகோர்த்து கொண்டு பஞ்சாப் மாநிலத்துக்கு வரவேண்டிய நிதியை தடுத்தன. வரும் மக்களவைத் தேர்தலில் 13 மக்களவைத் தொகுதிகளிலும் ஆம் ஆத்மியை பஞ்சாப் மக்கள் வெற்றி பெற செய்வார்கள். 1,125 கோடி ரூபாய் நிதியில் மாநிலம் முழுவதும் மருத்துவமனைகள், பள்ளிகள் கட்டப்படும். சமீபத்தில் குர்தாஸ்பூருக்கு சென்றிருந்தேன். அங்கு வளர்ச்சி திட்டங்களுக்காக 1,850 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு ஹோஷியார்பூர் பகுதி வளர்ச்சிக்காக 850 கோடி ரூபாயில் திட்டங்கள் ஆம் ஆத்மி அரசால் அறிவிக்கப்பட்டன என கெஜ்ரிவால் பேசினார். இதன் மூலம் வரும் மக்களவைத் தேர்தலில் ஆம் ஆத்மி பஞ்சாபில் தனித்து போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிய வருகிறது.